வணக்கம் தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே என் அன்பு தோழர்களே பெரியவர்களே பெற்றோர்களே உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே வான்வழி வகுப்புகளாக தொடர்ந்து குறுங்கியற் எழுதிய இரண்டாவது நிருபம் அந்த வகையில் இன்றைக்கு ஐந்தாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஓரு வசனங்களை நாம் படிக்கிறோம் இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் கிறிஸ்து நமக்கு எப்பேற்பட்ட உதவியை செய்திருக்கிறார் அவர் யாராக இருந்து செய்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நம்மீது வழங்குகிறார் நாம் பட்ட கடனை அவர் அடைக்கிறார் நாம் மூழ்கிய அடமானத்திலிருந்து நம்மை அவர் மீட்கிறார் நம்முடைய அசுத்தங்களை எல்லாம் கழுவுகிறார் தேவனுடைய பார்வையில் நம்மை அவர் ஒப்புரவாக்குகிறார் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அடிமையின் கோலம் எடுத்து சிலுவை மரத்தில் அவர் அறையப்பட்டு மறித்தார் என்று நாம் அறிவோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் ஒரு பொறுப்புள்ள மாணவனாக உங்கள் கையில் ஒரு பேனாவை கொண்டு எழுதி அடிகோடிட்டு இதை விளங்கி கொள்ளுங்கள் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு இந்த இடத்துல நாம் என்பது படிக்கிற உங்களையும் என்னையும் அவருக்குள் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது கிறிஸ்துனுடைய சிலுவை அவருடைய மரணம் தேவ நீதியை நமக்கு தருகிறது தான் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நல்லா கவனிங்க பாவம் அறியாத அவரை பாவம் செய்யாத அவரை ஏசு கிறிஸ்தனுடத்தில் எந்த பாவமும் இல்லை அவர் பாவம் செய்ததில்லை தெர் இஸ் நோ சின் இன் கிரைஸ்ட் இ வாஸ் அ பர்ஃபெக்ட் செயிண்ட் அண்ட் sanctified வெசல் ஆகவே அவர் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக பாவம் செய்யாதவராக அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார் உங்களால் மீட்க முடியாத ஒரு பொருளை யாரோ வந்து மீட்டு கொடுத்தார்கள் இது உலகத்தில் நடக்கிற சம்பவம் தானே எத்தனை முறை பஸ்ஸில் போகும்போது டிக்கெட்டு வாங்க முடியாமல் இருக்கும்போது ஒருவர் வாங்கி தருகிறார் எத்தனையோ உதவிகளை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா நினையாத இடத்துலேருந்து அனுபவிக்கிறோம் நம்முடைய மரணத்துக்கான விலையை பாவத்திற்கான விலையை பாவம் பாவமரியாத தேவ இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்குகிறார் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா ஒன்று பேதர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஏனெனில் கிறிஸ்துவும் கவனிங்கள் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அண்டர்லைன் பண்ணுங்கள் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் ரெண்டு குழந்தையர் ஐந்து இருபத்தி ஒன்று நம் படித்தோம் இல்லையா அதை தொடர்ந்து இப்பொழுது ஒன்று பேர் மூன்று பதினெட்டில் அதே கருத்தை நம்ம இங்கே வாசிக்கிறோம் எப்ரைய நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இயேசு நம்முடைய பாவங்களை நீக்கும்படி நம்முடைய பாவங்களை சுமந்தார் சிலுவிலை அறையப்பட்டார் ஒரு ஆசாரியரைப் போல நமக்காக இறங்கி பரிதாபப்பட்டு நம்முடைய பலவீனங்களுக்காக அக்கறை செலுத்துகிறவராக இருக்கிறார் ஆக இயேசு பலியாகவும் இருக்கிறார் ஆசாரியராகவும் இருக்கிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபம் கொள்கிறவராக இருக்கிறார் ஆகவே நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும் தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு வழங்குகிறார் என்று நாம் இங்கே படிக்கிறோம் அது மாத்திரமல்ல பாவத்தோடு ஒரு சாபமும் நம்ம வாழ்க்கையில் இருக்குது எத்தனையோ சாபங்களை இந்த உலகத்தில் பார்க்குறோம் முதல் மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்ட இந்த பூமியில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம் சில பேர் சாபம் இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீ நிற்கிற இந்த பூமியை சாபத்துக்குரியது தான் அது மாத்திரமல்ல பல சாபங்கள் நம் மேலே உண்டு இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் சாபங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்திருக்கிறதாம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கவனியுங்கள் பேனால் அடிக்கோட்டிடுங்கள் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு இந்த வசனத்தை நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் கிறிஸ்தவர்களில் நிறைய பேர் இந்த வசனத்தை நம்புறது கிடையாது பாவத்தை நம்புகிறவர்கள் சாபத்தை நம்புவது கிடையாது ஆனால் கிறிஸ்தவம் ஒரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி போடுகிற அதிலிருந்து மீட்டு கொள்கிற மார்க்கமாக இருக்கிறது ஆகவே கிறிஸ்துவுக்குள் ஒருவன் ரட்சிக்கப்படும் போது அவன் பாவத்தினின்றும் நின்றும் நின்றும் மீட்கப்பட்டிருக்கிறான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் சுகப்பட்டிருக்கிறான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ரொம்ப பாப்புலரான புகழ்பெற்ற ஒரு வசனம் எப்போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு வசனம்தான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயிற்று இஃப் எனி ஒன் இன் கிரைஸ்ட் இஸ் அ நியூ கிரியேஷன் ஆல் ஓல்ட் திங்ஸ் வேர் பாஸ்ட் அவே all அண்ட் ஆல் பிகம் நியூ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் பாவத்தில் மரித்ததனாலே பழைய சிருஷ்டியாக இருக்கிறான் ஆதாமின் வழியிலே வந்த நீங்களும் நானும் பழைய சிருஷ்டிகளாக இருக்கிறோம் இப்பொழுது இருக்கிற பூமியும் வானமும் சூரியனும் சந்திர நட்சத்திரம் பழைய சிருஷ்டிகளாக இருக்கிறது தேவ நமக்கு ஒரு புதிய சிருஷ்டியை உருவாக்க இயேசு கிறிஸ்தின் மூலமாக இந்த தகுதியை தந்திருக்கிறார் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் நாம் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோம் வி பிகம் ஏ நியூ கிரியேஷன் வெளிப்படுத்தல படிக்கிறோம் புதிய வானம் புதிய பூமி கண்டேன் என்று சொல்கிறார் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிற தேவன் எதிர்காலத்தில் நாம் போய் சேர்ந்து வாழப்போகிற இடமும் புதிய சிருஷ்டியாக புதிய வானமாக புதிய பூமியாக இருக்க இருக்கிறது நண்பர்களே ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம் பழைய சிருஷ்டியினுடைய அக்கிரமும் பாவமும் சாபமும் எங்கே போச்சு எப்படி இசரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தபோது அவர்களை துரத்தி கொண்டு வந்த அந்த எகிப்தியரும் அவருடைய இராணுவமும் ரதமும் தண்ணீரில் முழுகினது போல கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பழைய சிருஷ்டியாகிய பாவ குணத்தை அக்கிரமத்தை அதனால் ஏற்பட்ட எல்லா தீங்கையும் தேவன் புறம்பாக்கினார் நம்முடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றினார் பழைய பாவங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது காணாமற் போய்விட்டது எல்லாம் புதிதாயிருக்கிறது இவேசியர் இரண்டாம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமன் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்து வருகிற ஆகாய்த்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் கொண்டீர்கள் இது பழைய சிருஷ்டி பழைய வாழ்க்கை நாம் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம் இப்பொழுது நாம் புதிய சிருஷ்டிகளாய் மாறினதனால் தேவன் நம்மை விடுதலை செய்து நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்ததுனால நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இந்த இடத்துல சிலுவை மரணத்தை குறித்து பேசுகிறார் தமது மாம்சத்தினாலே ஒழித்து இரு தமக்குள்ளாக ஒரே கவனிங்கள் புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் எப்படி அவன் புது சிருஷ்டியாக மாறினான் பகையாகிய பாவத்தை சிலுவையின் வழியாக கொன்று நம்மை அவர் புதிய சிருஷ்டியாக மாற்றி தேவ சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார் எபேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட பேனால் அடிக்கோடு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் அவனுடைய பாவங்களை தேவன் மன்னித்து விட்டார் பகை நீக்கப்பட்டு விட்டது நாம் தேவனிடத்தில் சேர்ந்திருக்கிறோம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் உள்ளத்தில் புதிய ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே புதிய சிருஷ்டிக்குரிய உடையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்முடைய இறுதியத்தில் நடக்கிறது இவேசியர் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி த நியூமேன் கிரியேட்டட் ரைட் இன் டூ யூயர் ஸ்பிரிட் ஆர் இன் யுவர் சோல் யூ பிகம் அ நியூ கிரீச்சர் வெளியே பழைய மனிதனாக தென்பட்டாலும் உங்கள் ஆத்மாவிலே நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறீர்கள் உங்கள் மீது இருந்த கோபம் நீக்கப்பட்டுவிட்டது சாபம் ஒளிந்து போயிற்று கிறிஸ்தனுடைய இரத்தத்தினாலே அவருடைய அன்புடைய ஆசாரிய ஊழியத்தினாலே தேவன் நம்மை அவருடைய உறவின் பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார் நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் எபேசு முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குதத்தம் பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் ஒரு புதிய சிருஷ்டிக்கு புதிய ஆவி தேவை அந்த புதிய ஆவியை தேவன் அடையாளமாக முத்திரையாக நமக்கு வழங்கியிருக்கிறாராம் அது தேவனுடைய பார்வையில் தெரிந்த ஒரு விஷயம் தேவனுக்கு இந்த பூமியில் இருக்கிற எழுநூற்றி முப்பது கோடி மக்களும் தெரியும் அவர்களில் பசுத்தாவினால் முத்திரை போடப்பட்ட புதிய சிருஷ்டிகள் யார் என்று அவருக்கு தெரியும் விளங்க சொன்னது உங்களுக்கு இப்பொழுது வேண்டுமாக ரெண்டு குருதியர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது இந்த எல்லா பணிகளையும் நம்மை படைத்த பராபரனாகிய கடவுள் அவருடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி நடக்கிறது ஆல் திங்ஸ் ஆர் டன் அக்கார்டிங் டு காட்ஸ் ப்ரீ டிஸ்டைன்ட் அண்ட் ஆல்சோ இஸ் குட் பர்பஸ் கவனிச்சிங்களா அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கிக்கொள்ள ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் இது ஒரு முக்கியமான வார்த்தை படிக்கிறோம் ஒப்புறவாகுதல் ஒப்புரவாகுதல்னால் என்ன அர்த்தம் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருதல் என்னவோ ஒரு காரணத்துக்காக சூழ்நிலைக்காக சில சமயங்களில் கணவன் மனைவி பலவிதமான கோபங்கள் நிமித்தம் பாவங்கள் நிமித்தம் சண்டைகள் நிமித்தம் அவர்கள் பிரிந்து போவாங்க பிரிந்து போகிறவங்க ஒருத்தர் கையில் ரெண்டு குழந்தை இன்னொருத்தர் கையில் ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளும் கூட அவங்க பிரிச்சின்னு போடுவாங்க எவ்வளோ வேதனையான ஒரு வாழ்க்கை மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களுடைய இரண்டு பேருடைய உடலும் ஒன்றாக மாற்றப்படும் தே வில் பி யூனியன் இன் தர் ஓன் ஃப்ளஷ் அது மாத்திரம் இல்லை அந்த மூன்று குழந்தைகள் இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ஒன்றாக இருந்தது பாருங்கள் மீண்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே வரும்போது அண்ணன் தம்பி அக்காள் தங்கை என்ற உறவு அருளுக்குள்ளே புதுப்பிக்கப்படும் ரெக்கன்சியேஷன் என்ற அந்த வார்த்தை இரண்டு பிரிவு மக்களுக்கு மத்தியில் மீண்டும் சேர்ந்து வாழுகிறதை காட்டுகிறது ஒப்புரவாகுதல் மனதால் ஏற்பட வேண்டும் உடலால் ஏற்பட வேண்டும் சமுதாயத்தால் ஏற்பட வேண்டும் குணத்தால் ஏற்பட வேண்டும் சில சமயங்களில் ரெண்டு பேர் அப்படியே க ரெண்டு பக்கமும் தள்ளிகிட்டே வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தரை நிற்க வச்சு ஒரு கயிறை போட்டு கட்டினா கூட அவங்க அப்படியே தலையை பிதுக்கிட்டு பின்பக்கமாக தான் பார்ப்பான் சில கணவன் மனைவியை குடும்பத்தார் சேர்த்து வைப்பாங்க ஆனால் அவங்க சேர மாட்டாங்க ஏன்னா அவர்களுடைய ஆத்துமாவில் அவங்க இறுதியத்தில் ஒப்புரவாகலை உடலால் அவர்களை உப்புரவு படுத்தினாலும் அவங்க விளங்காத போன மக்களாக தான் இருப்பாங்க ஸோ ரிகன்சியேஷன் மஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தர் ஹார்ட் ஃப்ரம் தர் ஸ்பிரிட் அப்படி செய்தால் தான் சரியான ஒப்புரவாக்குதலாக இருக்க முடியும் பேனால் அந்த வசனத்தை அப்படியே வட்டமாக சுழியிடுங்கள் அது என்னவென்றால் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் இது படிப்பதற்கு கடினமான சொற்கள் முதலாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை உபதேசம் தமிழில் இன்றைக்கி நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்துகிறதில்ல தமிழில் இன்றைக்கி அதை எப்படி நம்ம சொல்லலாம்னா போதனை ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் டீச்சிங் போதனை டீச்சிங்கிறது ரொம்ப சாதாரண வார்த்தைகள் உபதேசம் அப்படின்னா இங்கிலீஷில் டாக்டர் ரொம்ப ஹார்டான வேர்டு அதை நம்ம பயன்படுத்த முடியாது இப்போ நவீன காலத்தில் யாரும் பயன்படுத்துறதில்லை அதாவது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இருக்க அது ஒரு உபதேசத்தின் கீழே இருக்கான் ஒரு போதனையின் கீழே இருக்கான் அந்த போதனை இருந்தால் தான் நீ உபதேசத்துக்குள்ளே வர முடியும் புரிதா நான் சொன்னது நீங்களாக அப்படியே வந்து இயேசு பிடிச்சிக்க முடியாது தேவன் வந்து உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்துட முடியாது அதுக்கு ஒரு போதனை இருக்குது இங்கே தான் கிறிஸ்தவ மார்க்கம் வேறு மதம் வேறு மதத்தில் இருக்க ஆள் என்ன நினைக்கா அவன் மனசுக்குள்ளே அவருடைய போதகர் அவனுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரா அந்த மாதிரி அவன் நினச்சிக்கிறான் நானும் தேவனுடைய பிள்ளை தேவன் பாவத்தை மன்னித்து விட்டார் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்ன அவன் நினைக்கிறான் அப்படி தான் இன்னைக்கு தொலைக்காட்சிகளை எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கான் தேர் ஈஸ் அ டீச்சிங் ஆஃப் ரெக்ரன்சியேஷன் வித்தவுட் த டீச்சிங் யூ நெவர் மேக் இட் அவுட் அந்த ஒப்புரவாகுதலை உங்களால் பெறவே முடியாது ஒப்புரவாகுதல் என்பது ஒரு உபதேசமாக இருக்கிறது என் அன்பு சகோதரர்களை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிளாத்தும் ஏறோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள் இந்த வசனம் உங்கள் கண்களுக்கோ அல்லது கவனத்துக்கோ வராமல் போன ஒரு வசனம் பெரும்பாலும் போதவர்களுக்கு கூட தெரியாத ஒரு இடம் இது அதாவது இயேசு சிலுவிலை அறையப்படுவதற்கு கொண்டு போனார்கள் அவரை மரணத்துக்குட்படுத்தும்படி கொண்டு போன போது முதல்ல ஏரோது என்பவன் அவரை விசாரிக்கிறான் பிறகு பிலாத்து என்பவன் அவரை விசாரிக்கிறான் இந்த ரெண்டு பேருடைய மனதிலும் இயேசு சிலுவிலை அறையப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஜென்ம பகையாக வெறுத்து வந்தாங்க அவர்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் ரீசன் தி ஹேட் ஈச் தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஏசு கிறிஸ்து நிமித்தம் ஏசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட சிலுவை மரணத்து நிமித்தம் அந்த முடிவு நிமித்தம் ஏசு சிலுவில் அறையப்படுவதற்கு முன்பாகவே அந்த ரெண்டு பேரும் ஒப்புரவானாங்களாம் மறுபடியும் அவங்க சினைவதெல்லாம் மாறிட்டாங்களாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏசு கிறிஸ்துவின் நிழல்ண்டை வந்தாவே மனிதனுக்கு ஒப்புரவகுதில் கிடச்சிரும் மீண்டும் நாம் சிநேகிதர்களாக மாறலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான அவர் அவ்வளோ வலமையான அவர் அவருடைய வசனத்தை கேட்குற மக்கள் ஒப்புருவாகத்தில் விரும்புவார்கள் ஏரோதும் பிலாத்தும் கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கள் பாவிகள் ஆனால் இருவரும் ஜென்ம விரோதிகள் ஆனால் இயேசுவை சந்தித்ததினாலே அவருடைய முகத்தை அவர்கள் கண்டதினாலே இயேசு உலகத்தின் பாவத்துக்கு மறிக்கப் போகிறார் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு விளங்கினதினால த வெரி மெசேஜ் தட் கிரைஸ்ட் இஸ் கோயிங் டு டாய் ஆன் த கிராஸ் தட் மேட் தம் ரிகன்சியேஷன் ஜென்ம விரோதிகளை சிநேகிதராக மாற்றியது அப்படியானால் இன்றைக்கு நம்மை தேவன் ஒப்புரவாக்கும்படி இவ்வளோ பெரிதான ஒரு உபதேசத்தை நமக்கு தந்திருக்கிறார் போ வேலைக்கு போகிறோம் ஒரு புதிய வேலையில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டுங்க இந்த வேலையில் சேருவதற்கு உங்களை அனுமதிச்சாங்க இல்லையா அந்த அனுமதி கடிதத்தை காட்டுங்க இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகிறோம் விசாவை காட்டுங்கள் கேட்குறாங்க இல்லையா அது மாதிரி ஒரு ஆள் கிறிஸ்தவனாக மாறும்போது ஒப்புரவாகுதலை தேவன் தந்திருக்கிறாராம் அந்த ஒப்புரவாகுதல் தேவ சமாதானத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருகிறதாம் ஆகவே கிறிஸ்தவ ஊழியத்தை ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று நாம் அழைக்கலாம் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரி கேன் பி கால் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ரெகன்சியேஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒப்புரவாகுதலை கொடுக்கக்கூடிய ஊழியமாக சுவிசேஷம் இருக்கிறது ஏசியா தெற்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் நானே உன் மீறுதல்களை என் நிமித்தம் ஆகவே குலைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் கடவுள் என்ன சொல்கிறாரு இந்த ஒப்புரவாகுதலை பெற்ற மனிதனுடைய பாவத்தை கடவுள் மன்னித்து விட்டதாக சொல்கிறார் அதை தூர எரிந்து விட்டதாக சொல்கிறார் ஒப்புரவாகுதல் நம்முடைய பாவங்களை தூரத்திலே துரத்துகிறது சங்கீதம் நூற்றி மூன்று பத்து முதல் சில வசனங்களை வாசிக்கிறேன் கவனிகள் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவு தூரமாக விளக்கினார் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளவு தூரமாக விளக்கினார் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு தண்டனை தராமல் மன்னிப்பாக அதை மாற்றினார் அதுதான் வாகுதலின் ஊழியம் இப்படிப்பட்ட நற்செய்தியை பெற்ற ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக இந்த பூமியில் வாழும்போது அவனை கொசு கடிக்கும் எறும்பு கடிக்கும் வியாதி தாக்கும் பசி தாக்கும் அவமானங்கள் வரும் நிந்தைகள் வரும் ஆனால் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவனுடைய ஆத்துமாவில் அவன் ஒரு புதிய சிறிஸ்தியாகவும் ஒப்புரவாக்கப்பட்ட வாக்கப்பட்ட ஒரு மனிதனாகவும் இருக்கிறான் நீங்கள்லாம் காலத்தில் இந்த ரெயின் கோட் போட்டு வருவீங்க அல்லது கொடை பிடிச்சிட்டு வருவீங்க அந்த ஈரமான கொடையையும் ஈரமாக இருக்கிற அந்த ரெயின் கோட்டையும் முதல் வேலையாக வாசலண்டை வந்த உடனே கழட்டி தூரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வருவோம் ஏன்னா ஈரத்தோடு உள்ளே வர முடியாது வீடெல்லாம் ஈரமாயிடும் இல்லையா இது நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அதை மாதிரி ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்கிறாரு என்னால் இங்கே இருக்க முடியாது என்னால் ஒரு நிமிஷம் இங்கே இருக்க முடியாது என்னால் தாங்க முடியல இங்கே எல்லாம் வேதனையாக இருக்குது இந்த பூமி எனக்கு பிடிக்கல நான் இதை விட்டு போய்விட வேண்டும் எவ்வளோ நாளைக்கு நான் இந்த இடத்தில் இருப்பது இந்த துன்பங்களை என்னால் சகிக்க முடியாது என்று நாம் நினைக்கிறோம் அது உண்மைதான் ஆனாலும் தேவன் நம்மை பலப்படுத்துவார் தினமும் நம்ம என்ன ரெயின் ரெயின்கோட்லையாக இருக்கிறோம் தினமும் என்ன கொடை பிடிச்சிக்கிட்டால் போகிறோம் இல்லையே ஒரு தற்காலிகமான ஒரு சூழல் தான் ஆகவே இந்த சரீரத்தில் நான் உடனே செத்து போணுன்னுலாம் நினைக்காதீங்க கடவுள் நம்ம கொடுத்த காலம் படி நம்ம வாழணும் அவர் நம்ம அழைக்கும்போது இந்த உடலை விட்டு நாம் போகணும் இந்த உடல் வந்து ஒரு போர்வம் மாதிரி இருக்குது இப்போ வீட்டில் குளிரில் நல்ல ஒரு பெரிய பெட்ஷீட்டை போற்றிட்டு தூக்கிட்டுருக்கோம் யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வெளியே இருந்து கூப்பிட்டா அந்த பெட்ஷீட்டை போற்றிக்கிட்டே வெளியே வர மாட்டோம் அதை தூக்கி எறிந்து விட்டு வெளியே வருவோம் அது மாதிரி இப்பொழுது நாம் போட்டு கொண்டிருக்கிற இந்த மாமிச உடல் ஒரு போர்வை மாதிரி இருக்குது அதை நம்ம கழட்ட வேண்டிய நேரம் வரும்போது அதை கழட்டலாம் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் இப்பொழுது ரெண்டு குழந்தையர் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த இடத்துல வீடு என்பது நம்முடைய உடலை குறிக்கிறது இந்த வீட்டை விட்டு நாம் பரலோகத்துக்குரிய வீட்டுக்கு செல்ல போகிறோம் இதற்காக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார் வி ஆர் கோயிட்டு மீட் த லாட் ஸ்டே வித் ரெண்டு குறைந்தர் ஐந்து ரெண்டு ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த இடத்துல போர்வை என்பது நாம் உடல் மேல் போடுகிற போர்வையை பேசலை நம்முடைய ஆத்துமாவின் மேலே போடப்பட்ட இந்த உடலை பற்றி பேசுகிறது எப்படி உடல் மேல் போடுகிற போர்வையை கலைந்து வெளியே வருகிறோமோ அதுபோல மரணத்தின் வழியாக சாவின் வழியாக இந்த உடலை விட்டு நாம் கலைந்து இந்த போர்வையாக இந்த கூடாரத்தை விட்டு வெளியே போய் தேவனிடத்துக்கு நாம் சேருவோம் அப்போது மரணம் என்பதன் வழியாக நாம் இந்த உடலை இந்த போர்வையை இந்த கூடாரத்தை நாம் கடந்து செல்வோம் சொன்னது விளகுச்சிங்களா இப்போ போர்வை கூடாரம் மாமிசம் இதெல்லாம் படித்தோம் இல்லையா எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தான் இந்த உடம்பு தான் இந்த வார்த்தைகளால் சொல்கிறார் இதில் தான் நம்ம அவசப்பட்டு இருக்கோம் தேவ நம்மை மாற்றுவார் என்று நாம் இங்கே படிக்கிறோம் ஐந்தாவது வசனம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே ரெண்டு குருந்தியர் முதலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கூட ஆவி என்னும் அச்சாரத்தை குறித்து பேசுகிறார் இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் மத்தியில் பரிசுத்தாவியை பெற்ற அறிவு இல்லை ஆனால் பைபிள் முழுக்க நாம் பார்க்கிறோம் ஆவி இல்லாத சரீரம் செத்தது பரிசுத்த ஆவி இல்லாத மனுஷன் விசுவாசமற்றவனாக இருப்பான் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது அவனுடைய ஜெபங்களை கத்தர் கேட்க முடியாது பரிசுத்தாவை அவனை பலப்படுத்த முடியாது தொடர்ந்து சொல்கிறார் இந்த கூடாரத்திலே தவித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனை பார்த்து சொல்கிறார் கிறிஸ்துக்குள் இருக்கிற புதிய சிருஷ்டியை பார்த்து சொல்கிறார் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை பெற்ற மனிதனை பார்த்து சொல்கிறார் ஆவி என்னும் அச்சாரத்தை தேவ நமக்கு தந்திருக்கிறார் ஆகவே தவிக்கிற மனிதன் தவிக்கிற மனது இந்த கூடாரத்தை எப்படி களைவது இந்த போர்வை எப்படி நீக்குவது இந்த வேதனில் இருந்து விடுதலையாவது எப்படி என்பதற்கான ஒரு அச்சாரமாக எப்படி ஒரு வீட்டை பார்த்து அட்வான்ஸ் கொடுக்குறோமோ பிறகு வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோமோ அது மாதிரி பரிசு தாவி தேவன் நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால இந்த பாடுகளையும் இந்த வேதனைகளையும் இந்த தவிப்பையும் இந்த அங்கலாய்ப்பையும் நாம் மேற்கொள்ள முடியும் இப்படிப்பட்ட தைரியமூட்டும் வார்த்தைகளால் உங்கள் இறுதியும் பலப்பட வேண்டும் என்று கேட்டு இதன் தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம் பிரார்த்தனை செய்வோம்